ஒரு அணுகுண்டில் இருக்கிற ஒரு ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியேற்றும் பொழுது என்ன ஆற்றல் வெளிப்படும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே வருது. எலக்ட்ரான் பாசிட்டிவா சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு சமநிலைக்கு வந்து ஒரு அணுக்குழல உட்காருது. நடராஜர் சிலையில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் குறிக்கிறதுக்கு தான் பாதி ஆண் உருவமும் பாதி பெண் உருவமும் கொடுத்துருங்க. அணுவின் குறியீடு குவாண்டம் தியரி தான், நடராஜர் சிலை இருக்கு, அது குவாண்டம் தியரி. சாதி பேதங்கள், ஆண் பெண் வேறுபாடு, மூட நம்பிக்கை, வேதாந்த கோட்பாடு அனைத்தையும் தகர்த்தெறிகிற அளவுக்கு இதை விட வந்து ஒரு கடுமையாக வந்து ஒரு சொல்கிறதுக்கு சொல்லு இல்லைன்னு தான் சொல்லணும். நெல்ல கொடுத்தலாம் பண்ணேன், எங்கேயும் கடவுளை தேடி போட வேண்டாம். நாலு பேர் விருந்தாடி வராங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடு, குடும்பத்தில் மனைவி பிள்ளை குட்டியோட நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ். நான் பேசுகிற கருத்து நிறைய பேருக்கு வந்து தவறான கருத்தாக இருக்கலாம், பிடிக்காத கருத்தாக இருக்கலாம். யாருக்கு இருக்கான்னா வேதாந்தத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது, அது பிடிக்கலன்னா தான் நான் சொல்கிறது சரின்னு பொருள். அவங்களுக்கு இது ஏற்றுக்காத கருத்தாக இருந்தால் நான் சரியான கருத்தை சொல்கிறேன்னே பொருள். தமிழ் இனங்கிற ஒற்றை புள்ளிக்குள்ளால் திரண்டு நிற்கணும் போதும். 2000 வருஷமாக நம்ம அடிச்சுக்கின்னு பிரிஞ்சு நின்று பிறர் ஆளை நாம் அடிமையாக இருக்கோம். இன்றைக்கு இருக்கிற குடிகள் அந்த சாதியை பொய் புராணத்தை நம்பி, என் சாதிக்கு அந்த புராணம் இருக்குது, ஓன் ஜாதிக்கு அந்த புராணம் இருக்குது, ஓன் ஜாதியை விட என் ஜாதி பிரிச்சு, அப்போ இந்த மாதிரி முட்டாளத்தனத்தில் சாதியை கௌரவம் பார்க்குற எதிர்கால பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடிக்க இருக்கிற சாதிய புராணங்கள் முதல்ல பொய்யானது. அது விஜயநகர ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு தமிழர் குடிகளை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி எந்த சாதி புராணமும் இல்லை. இப்போ வைணவமும் சைவமும் ரெண்டும் தான் சேர்ந்ததே வச்சுக்கோ அப்படின்னு போனாக்கா இஸ்லாமியர்கள் இங்கே வர முடியாது, கிறித்தவர்கள் வர முடியாது, அதில் இருக்கிறவங்க தமிழன் தமிழன் தான் அங்கே போயிருக்கான். ஆனால் எல்லாத்துக்கும் மூலமான மெய்யியல் இருக்குல்ல, ஆசிவங்கிற மெய்யில் தான் தமிழருடைய அடிப்படை மெய்யல்ங்கும் போது அங்கே எல்லாருமே வந்து நிற்க முடியும். ஒரு அணுகுண்டில் இருக்கிற ஒரு ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியேற்றும் பொழுது என்ன ஆற்றல் வெளிப்படுது? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே வருது. அப்போ ஆற்றலின் உள்கடக்கை மாசுங்கிறது, பொருளுங்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாசை எப்படி ஃபார்ம் ஆகுது, பொருள் எங்கே முதல்ல பொருள் உருவாகுதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ் எதிர்மின் ஆற்றலும் நேர்மின் ஆற்றலும் ஒன்றிருந்து சேச்சரிட்டு அதாவது தன்னிறைவு பெறும் பொழுது தான் மாசே ஃபார்ம் ஆகுது. இப்போ அணுவை எப்படி உருவாகுதுங்கிறான், எலக்ட்ரான் பாசிட்டிவாக சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜஸ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜஸ், ரெண்டு சமநிலைக்கு வந்து ஒரு அணுக்குழலாக உட்காருது. உட்காரும்போது தான் அங்கே பொருள், அணுங்கிற பொருளே உருவாகுது. இரண்டு ஒன்றி தான் ஒன்றாச்சு, நீ இல்லைங்கிறியா அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, ஒன்று இல்லைங்கிறியா ஒன்றும் இல்லை, இது இரண்டு. ஆனால் எது ஒன்றாவதுன்னா இரண்டு ஒன்றி ஒன்றானதேங்கிறார். இந்த தேரி எங்கே போகுதுன்னு பாருங்கள், குவாண்டம் தேரிக்குள்ளே எங்கே போய் நிற்கணும் பாருங்கள். அதை தான் இப்போ நடராஜர் சிலையில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் குறிக்கிறதுக்கு தான் பாதி ஆண் உருவமும் பாதி பெண் உருவமும் கொடுத்துருவோம். இப்போ நான் முதல்ல சொன்னேன், ஆண்கிறது ஆற்றல், பெண்ணுங்கிறது பொருள் அப்படின்னா அந்த உருவம் குடிக்கிறது பொண்ணு. அப்போ ஆற்றல் என்பது இப்போ பாசிட்டிவ் சார்ஜி, இது வந்து நெகட்டிவ் எர்த்துங்கிறோம்ல, மைனஸ் சார்ஜ் வந்து எர்த்துன்னு தானே சொல்கிறீங்க. இப்போ அந்த ரெண்டு சிம்பிள் தான் அது சிவலிங்கம். அணுவின் குறியீடு குவாண்டம் தியரி தான், நடராஜர் சிலை இருக்குது, அது குவாண்டம் தியரி. அது விளக்கணுன்னாக்கா பெரிய விளக்கம் அது உள்ளால் கிடக்கு, ஆனால் அது நம்மளுக்கு இங்கே இல்லை. ஆதியுண்டு அந்தமில்லை அன்று நாலு வேதமில், ஆதியுண்டு அந்தமில்லை அன்று நாலு வேதமில், சோதியுண்டு சொல்லுமில்லை சொல்லிறந்த சொல்லிறந்த தேதுமில், ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதியன்று தன்னையும் இங்கு யார் அறிவர் அண்ணலே. இப்போ வேதம்தான் மூலங்கிற, வேதம்தான் எல்லாங்கிற,
ஆதியுண்டு அந்தம் இல்லை, தோக்கம் எந்த காலமோ ஆனால் ஒன்று இருந்திருக்கு தோக்கன்னு, முடிவு எந்த காலம் தெரியல இல்லை, அன்று நாள் வேதம் இல்லை. இப்போ அன்னைக்கு உன் வேதம் இருந்ததாடாங்களாம், வேதம் என்னைக்கு வந்தது? எல்லாமே வேதம் தான் சொல்லிச்சிங்க. சோதியுண்டு சொல்லும் இல்லை, சொல்லிறந்தது ஏதும் இல். இப்படி ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும், இந்த அந்த மூவருங்கிறது இந்த ஆற்றல் பொருள் கட்டமைப்பு அதுக்குள்ளால் தான் வருது. உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இரண்டப்பட்ட தென்னலாம் மதிரமாக விட்டதேது மாங்கிசம் புலால் அது என் சதிரமாய் வளர்ந்தபோது சைவரான மூடரே. இப்போ நான் சுத்த செய்வோம் கரிசா விட மாட்டேன், நான் சிவனை கும்பிட்றவான் அப்படிங்கிற நீ இருக்கல்ல, முதல்ல நீ யார்? நீ மாமிசம் தானே? உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் அந்த பால் எது தானே? அப்புறம் நீ இப்போ வந்து நான் மாமிசமே சாப்பிட மாட்டேன்னா எங்கேருந்து நீ சாப்பிடாத இருக்க? உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இரண்டு பட்டது என்னலாம். அப்போ ஒரு செல்லாக இருந்தது தான் ரெண்டு செல்லாக மாறி குழந்தை வருது. மதுரமாக விட்டதேது மாங்கிசம் புலால் ஆனதென், நான் மாமிசம் விட்டுட்டேன் நீயை, நீ பிறக்கும் போதே மாமிசம் சாப்பிட்டு தான் வர, பால் தானே உனக்கு இதாவது. சதுரமாய் வளர்ந்ததேது சைவரான மூடரே, நீ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறிய, மாமிசம் தாண்டா எல்லாமே நீ வளர்ந்து நிற்கிறதுக்கு அடிப்படை காரணம். அப்புறம் நான் மாமிசம் சாப்பிடலாம் அதனால் சைவனை போட்டேன்னா அது என்ன சைவம் தெரியல அப்படிங்கிறான். உயிரிருந்த தெவ்விடம் உடம்பெடுத்த எடுத்ததன் உண்மை முன்னமை, உயிராவது ஏதடா உடம்பாவது ஏதடா, உயிரையும் உடம்பையும் ஒன்றி விவிப்பது ஏதடா, உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. உயிர் உடம்பு இருக்கும்போது உயிர் எங்கே இருந்தது? அப்போ உயிர் இருக்கும்போது உடம்பு எங்கே இருந்தது? அப்போ உயிருங்கிறது எது, உடம்புங்கிறது எது, உயிரையும் உடம்பையும் ஒன்று விப்பது எது? கட்டமைப்பு, உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. அப்போ அந்த கட்டமைப்புங்கிற இயக்கம்தான் தன்னை இயக்கமாக அவங்க உள்ள இயங்கின்னு இருக்கு. இது அதை எடுக்கலை, அது இது எடுக்கலை, எல்லாமே ஒரு சுழற்சி. சாராயப்பாவை நீ ஊற வைக்கும் பொழுது குறிப்பிட்ட தட்பவெப்பநிலை குறிப்பிட்ட பொருள் கலந்துக்கும் பொழுது உனக்கு மறுநாளே அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடுது, உயிர் தோன்ற ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி நீ வெள்ளமாக இருக்கும்போது அதில் உயிர் இல்லை, வெள்ளத்தை கரைச்சி வச்ச உடனே நோய்த்தல் வருது, உயிர் தோன்றுது, அந்த சூழலை உயிரை உருவாக்குது. அப்போ இது வந்து இது ஒன்று தனித்தனியாக வந்து அவனை வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுள் கொண்டாந்து போட்டதில்லை. வானில்லாத தொன்றுமில்லை வானுமில்லை வானிடில், ஊனில்லாத தொன்றுமில்லை ஊனுமில்லை ஊனிடில், நானில்லாத தொன்றுமில்லை நானுமில்லை நன்னிடில், தானில்லாத ஒன்றுமில்லை தயங்கி ஆடுகின்றதே. வானில்லாத ஒன்றுமில்லை, வானம்தான் எல்லாத்தையும் தாங்கி நிற்குது, எல்லாத்தையும் உருவாக்குது, கடைசியில் எண்ணி பார்த்தா வானம் இல்லை. எந்த இடத்த நீ வானம்னு சொல்லுவ? எல்லையற்றதாச்ச எங்கே இருக்குது உயிர்? இந்த உடம்பை உருவாக்குது. ஊனில்லாத தொன்றுமில்லை ஊனுமில்லை ஊனிடில், நம்ம நினச்சி பார்த்தோம்னா ஊனு தான் எல்லாத்தையும் உருவாக்குது. இன்னும் நீ சிந்திச்சு பார்த்தா ஊனும் இல்லை கரியும் இல்லைங்கிறான், ஊனியும் இல்லை. நானில்லாத தொன்றுமில்லை நானும் இல்லை நன்னிடில், தானில்லாத தொன்றுமில்லை தயங்கி ஆடுகின்றது, எல்லாமே அணுக்குள்ளால் கிடக்கிறாங்கிறான். இத்தனை பார்த்து பார்த்தா பிரியறது எல்லாமே அணுக்கள், ஒன்று ஒன்றையும் ஆய்வு பண்ணி அது அது இல்லை அது அது இல்லை, எல்லாத்துக்கும் மூளை எங்கே போய் நிற்கிதுன்னா அணுவில் இருக்குது அப்படிங்கிறான். செயற்கையில் வந்து ஒன்று ஒன்று வருது, அணு மூலக்கூறாக மாறுது, மூலக்கூறு பூதங்களாவது, பூதங்கள் விண்ணோடு சேர்ந்து உயிராகுது, அப்புறம் திரும்பி எல்லாம் அணு அணுவாக போயிடுது, அங்கங்கே போயிடுது, இடையில இருக்கிறது எல்லாமே தோற்றம் தானே ஒழிய மாறிக்கின்னு இருக்குங்கிறான். ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை வைத்து செம்பை வைத்து இழுக்கின்றீர், ஆறினாலும் அறியனாத ஆதிசித்தநாதரை பேரி போரிலான மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கூடுறீங்க, ஒன்றா கூடி தேரில் வந்து வடத்தை கட்டி ஒரு செம்பு சிலையை வச்சு ஒட்டுமொத்த கடவுளையும் இயக்கிக்கினு இருக்க, கடவுளை தேர்கரு இயக்கத்தையும் இருக்குன்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. ஆறினாலும் அறியனாத ஆதிசித்தநாதரை போரிலான மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே. கடவுள் எங்கே இருக்குன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அது ஆய்ந்து உன் உள்ளுக்குள்ளால் போகணும்,
அதை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிற இவனு வந்து இதுக்கு போய் சண்டை போட்டுவான், நான் இந்த வடத்தை முன்ன பிடிக்கணும், நீ மடத்தை முன்னே பிடிக்கணும், அந்த சாமி சிலைக்கு எனக்கு தான் முதல்ல மாலை போடணும், இல்லை அந்த ஜாதிக்காரனுக்கு போடணும், இந்த இதை அடிச்சுக்குவான். ஆனால் உண்மையிலே கடவுள் எங்கே இருக்குன்னு இவன் கண்டுபிடிக்கலை. ஐந்து மைந்தும் ஐந்துமாய் ஐந்து மைந்தும் ஐந்துமாய் அல்லவற்றுள் ஆயுமாய் ஐந்து மூன்றும் ஒன்றுமாகி நின்ற ஆதி தேவனே, ஐந்து மைந்தும் ஐந்துமாய் அமைந்து தன்னை நின்ற நீ, ஐந்து மைந்தும் ஆகி நின்னை யாவர் காண வல்லரோ. இப்போ திரும்பி வரும்போது அந்த ஐந்து மூன்று தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு அங்கே வந்து அந்த மூணு தெரியலைங்கும்போது இந்த மூணுங்கிறத இங்கே தான் எடுக்கிறோம். இந்த மூன்று முக்குணம்ங்கிறது ஆற்றல் பொருள் கட்டமைப்புங்கிறது பண்பாட்டுக்கூறு உள்ளால் பின்னி கிடக்கு, அதை ஆய்வு பண்ணுறோம், அப்படி சித்தர்கள் பாடல் உள்ளால் வரும். அப்போ அந்த மூணுங்கிறது என்ன அப்படிங்கும்போது தான் ஆற்றல் பொருள் கட்டமைப்புங்கிற ஒரு தீர்வுக்கு நான் வரேன். இப்போ இது எங்கேருந்தும் தரவு நான் எடுத்ததில்லை, நான் என்னுடைய சிந்தனைக்கப்பட்டது தான் அந்த, ஆனால் அதுதான் சரியாக இருக்குது எல்லா இடத்துலையும் அந்த தரவு வருது. ஆவதும் பரத்துளை, அழிவதும் பரத்துளை, போவதும் பரத்துளை, புகழ்வதும் பரத்துளை, தேவரும் பரத்துளை, திசைகளும் பரத்துளை, யாவரும் பரத்துளை, யானும் அப்பரத்துளை. எல்லாம் இந்த பேராண்டத்துக்குள்ளால் தான் இருக்கும். எல்லாமே நீ தேவன் சொல்லி அவன் இங்கே தான் இருக்கா, ஆவறதும் இந்த பரத்தில் தான், அழியிறதும் இதுக்குள்ளால் தான், போகிறதும் இதுக்குள்ளால் தான், புகுவதும் இதுக்குள்ளால் தான், நீ தேவரும் சொல்லி அவனும் இதுக்குள்ளால் தான், திசைகளும் இதுக்குள்ளால் தான் இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளால் இருக்குது, நான் அதுக்குள்ளால் தான் இருக்கேன் அப்படிங்கிறான். சுற்றுமைந்து கூடம் ஒன்று சொல்லியிருந்த சொல்லிருந்ததோர் வழி, சத்தியும் சிவனுமாக நின்ற தன்மை ஓர்கிலேர், சத்தியாவது உம்முடல் தயங்கு சீவன் உட தயங்கு சீவன் உடசிவம் பித்தர்கள் அறிந்திலீர் பிரானிருந்த கோலமே. நீ சத்தி சிவங்கிறி அது எங்கேயும் இல்லைடா, சத்துங்கிறது உடல், உன் உடம்பு தான் சக்தி வச்சுக்கோ, சீவம்ங்கிறது உயிர், உன் உயிர் தான் அது, அப்புறம் இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்குது, அப்புறம் எங்கே போய் தனியாக தர்ற, சத்தியம் சிவனையும் எங்கே போய் தர்ற சொல்லு அப்படிங்கிறான். இட்ட குண்டம் ஏதடா இட்ட குண்டம் ஏதடா இருக்கு வேதம் ஏதடா, சுட்டமண் கலத்திலே சுற்றும் நூல்கள் ஏதடா, முட்டி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியாய் பற்றி நின்றது ஏதடா, பட்டநாத பட்டரே. தெய் வேதம் ஓதற, யாகம் வளர்த்துற, அதில் குதிரை நெய் பால் கும்பன்னு ஏகப்பட்டதை கொட்டி தீக்கிற இட்ட குண்டம் ஏதடா, அது என்னடாங்க, ஓம் வேள்வியில் எந்த கடவுளாவது வந்தாங்க நிற்பானா, இட்ட குண்டம் ஏதடா இருக்கு வேதம் ஏதடா, நாலு வேதம்ன்ட்டு சொல்லிக்கின்னு ஓதிக்கினு இருக்க, அதில் என்ன இருக்கு, அதை ஓதனவும் கடவுள் வந்துடுவானா இங்கே. சுட்டமண் கலத்திலே சுற்று நூல்கள் ஏதடா, சுற்றி கலசம் வைக்கிற, அதில் நூல் சுற்றுற, தேங்காய் வைக்கிற, என்னென்னமோ சடங்கெல்லாம் செய்கிற, முட்டி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியை, உன்னுடைய மூலாதார தண்டுவடம் இருக்குல்ல, உயிர்க்கு அந்த ஆற்றல் அங்கே நிற்கிது, அதை தட்டி எழுப்பின்னே உன் உச்சந்தலைக்கு கொண்டு வந்து வானத்துக்கே நீ அதில் பயணிக்க முடியும், எண்ண அலைகள் மூலம் பயணிக்க முடியும். முட்டி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியை பற்றி நின்ற தேதடா பட்டநாத பட்டரே. டேய் அங்கே வாடா, இந்த உடற்பயிற்சிக்கு வா, ஓகப்பயிற்சிக்கு வந்து உன்னுடைய அந்த மூல நாதத்தை வந்து உயிர்காந்த ஆற்றல எழுப்பு, அதை விட்டுட்டு இங்கே யாகம் மாட்டுக்குன்னு குதிரை போட்டு ஆடு மாடை கொட்டி எல்லாத்தையும் அதில் போட்டு எரிச்சு வேள்வி நடத்திட்டு இருக்கே, இதில் எந்த கடவுளையும் நீ பார்க்க முடியாது அப்படிங்கிறது சொல்றாரு. அதுதான் அதுதான் சொல்றாரு, அந்த குண்டலினி சக்திங்கிறது தான் சொல்றாரு. ஓசை உள்ள கல்லினை உடைத்து ரெண்டாய் செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசைக்கு வைத்த கல்லில் பூவு நீரும் சாத்திரீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே. மலையிலேருந்து கல் வெட்டி எடுத்தார, ஒரு கல்லை ரெண்டா உடைக்கிற, சிலைக்காக ஒரு கல் எடுத்து அதில் பாதியை சிலை செஞ்சிட்ட, மீதி கல்லை அங்கேயே வாசப்படிக்கு போட்டுட்ட, அந்த வாசப்படிக்கு போட்ட கல்லை அத்திரி தேகிற அளவுக்கு மிச்சின்னு தான் உள்ளே போகிறீங்க வரீங்க, ஆனால் உள்ளே வச்ச கல்லில் மட்டும் தேன் பால் நெய் தீர் எல்லாத்தையும் ஊற்றி பூசை செய்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு கல்லில் வசந்த கல், இது ரெண்டுமே அந்த மண்ணுங்க தான், மண்ணுங்கிற பூதம்தான் ரெண்டுமே, அதை இங்கே போட்டுட்டு நீங்கள் போகமோ வேதியியல் ஆய்வு பண்ணால் ரெண்டு கல் கல் தானே,
இதில் அந்த கல் என்ன அதில் உள்ளால் கடவுள் வந்து உணாண்டிட்டாரு, நீ காலால் மிதிக்கிற கடவுள் கல்லில் கடவுள் இல்லாத போயிட்டார் அப்படிங்கிறார். ஓது நாலு வேதமும் உரைத்த சாத்திரங்களும் பூத தத்துவங்களும் பொருந்தும் ஆகமங்களும் சாதி பேத உண்மையும் தாங்குகின்ற நூல்களும் பேத பேதம் ஆகியே பிறந்துழன்று இருந்தது. இப்போ உன்னுடைய வேதங்கிறது மனித குலத்தை பாகுபடுத்துது, நான்கு வருணமாக பிரிக்குது, வருண பாகுபாட்டுங்கிற கொண்டு வருது. ஓதுனாலும் வேதமும் உரைத்த சாத்திரங்களும், நீ உரைத்த சாத்திரங்களும் மனிதர்களை கூறுபடுத்துது. பூத தத்துவங்களும் பொருந்தும் ஆகமங்களும் சாதி பேத உண்மையும் தாங்குகின்ற நூல்களும் இவை எல்லாமே மனித இனத்தை பல்வேறு கூறுகளாக்கி நீ மேலானவன் நீ கீழானவன்னு எங்களை ஒன்று சேர விடாமல் அடிச்சுக்க வைக்கிது. சாதி பேத உண்மையும் தயங்குகின்ற நூல்களும் பேத பேதம் ஆகியே பிறந்து உழன்று இருந்ததே. இதை தவிர என்ன செஞ்சது? உன்னுடைய தத்துவம், ஆகமம், வேதம், புராணம், இந்த தமிழ் இனத்தை கூறு போட்டுத ஒழிய ஒவ்வொரு குடியையும் தனித்தனி சாதியாக்கி அந்த சாதியை மேல் சாதி, கீழ்ச்சாதி, உயர்ந்த சாதி, ஒன்றை நான் தொடக்கூடாது, என்ன நீ தொடக்கூடாதுன்னு. இப்போ நாங்கள் ஒன்றா இருந்தால் நீ இங்கே ஆள முடியாது. அதனால் எங்களுக்குள்ளாலேயே சண்டையை போட்டு எங்களுக்குள்ளாலே இவ்வளவு பல்வேறு பிரிவினைகளை உருவாக்கி விட்டதை தவிர உங்கள்கிட்ட என்னடா இருந்ததுன்னு கேட்குறான். நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடாம். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சருகறிந்து நீர் குடித்து சாரல் வாழ் தவிசையாள் சருகறிந்தில் தேகம் குன்றி சஞ்சலம் உண்டாகுமே. வறு விருந்தோடு உண்டு உடுத்தி வளர்மனை சுயிப்பிரில் வறு விருந்தோன் ஈசனாகி வாழ்வழிக்கும் சிவாயமே. இங்கே சொன்னீங்கல்ல ஒரு திருமூலர், திருமூலர் உடல் உண்டி வளர்த்தோர் உடல் வளர்த்தோர் உயிர் வளர்த்தோர் அண்ணே, அதை இவர் தெளிவாக சொல்கிறார். இது யாரை சாரார் தெரியுதாங்க? ஆசி பகத் ஜைனர்களை. ஜைனர்கள் இப்போ இவனு வந்து சமணமும் ஜெயினமும் ஒன்றுன்னு தான்ல, இங்கே வந்து ஜைனர்களை தனியாக சாரா இருப்பார். இவனுவை தான் முடியில் இருக்கிற தலையில் இருக்கிற முடியை பிடிங்கின்னு மயிலர்களை பெருகின்னு உணவுப் பொருள் பச்சை உணவு காய்கறிகள்லாம் உயிர் இருக்கு அதை திங்கக்கூடாது அப்படின்ட்டு சருவு பொறுக்கி திங்கிறவனும் ஆடையே கட்டாத நிற்கிறவனும் இந்த இப்போ பிராமணர் கூட அவனையும் சேர்த்து தாக்குறாரு. இப்போ சருகறிந்தி நீர் குடித்து சாரல் வாழ் தவசிகாள் சருகறிந்தில் தேகம் குன்றி சஞ்சலம் உண்டாகமே. ஏ நீ செத்து தாண்டா போகலாம், எந்த கடவுளையும் பார்க்க முடியாது. சருவ தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு கிடக்குன்னா நீ செத்து தான் போகலாம், எந்த கடவுளையும் பார்க்க முடியாது. வருவிருந்தோடு உண்டு உடுத்தி வளர் மனை சுயிப்பிரேல் நெல்லை கொடுத்தனம் பண்ண, எங்கேயும் கடவுளை தேடி போட வேண்டாம். நாலு பேர் விருந்தாடி வராங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடு, குடும்பத்தில் மனைவி பிள்ளை குட்டியோட நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ். வறு விருந்தோடு உண்டு உடுத்தி வளர் மனை சுயிப்பிரியில் வறு விருந்தோன் ஈசனாகி வாழ்வழிக்கும் சிவாயமே. அவன் வாழ்த்திட்டு போகிறான் பாரு, சாப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டாங்கப்பா நல்லா இருக்கட்டும் நாலு நாளைக்குன்னு, அதுதான்டா கடவுள் வாழ்த்து போ அப்படிங்கிறான். கட்டையால் செய்த தேவரும் கல்லினால் செய்த தேவரும் மட்டையால் செய்த தேவரும் மஞ்சளால் செய்த தேவரும் சட்டையால் செய்த தேவரும் சாணியால் செய்த தேவரும் வெட்ட வெளியே தன்றி மற்று வேறு தெய்வம் இல்லையே. இத்தனை தெய்வம் செஞ்சு வச்சுருக்க, கட்டையால் செய்த தேவரும் கல்லினால் செய்த தேவரும் மட்டையால் செய்த தேவரும் மஞ்சளால் செய்த தேவரும் சட்டையால் செய்த தேவரும் சாணியால் செய்த தேவரும் வெட்ட வெளியே தன்றி மற்று வேறு தெய்வம் இல்லையே. தெய்வம்னு போனால் வெட்ட வழிக்கு தான் நீ போகணும், அந்த அணுவுக்கு மூலக்கூறு, அதை தான் நேர்மின் ஆற்றல் ஏர்மின் ஆற்றல், அங்கே தான் போய் நிற்கணும். அது தவிர இங்கே எந்த வெங்காயமும் கிடையாது அப்படிங்கிறப்பல. நீரினில் குமிழி ஒத்த நிலையில்லாத காயம் என்று ஊரினில் பறையடித்து ஊதாரியாய் திரிபவர் சீரினில் உனக்கு ஞானம் சித்தி செய்வேன் பாரன நேரினில் பிறர் பொருளை நீளவும் கைப்பற்றுவார். இது யாருக்கு அடி தெரியுதா? இங்கேயே சிவவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்ல, நான் சிவனடியாரு, 63 நாயன்மார்கள் சிவனடியார் நினைக்கிறானே, அவனை சொல்கிறாரு. நீரினில் குமிழி ஒத்த நிலையில்லாத காயம் என்று, காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாயமானது, நீங்கள் வந்து சிவபோகம் அடையணும், கைலாயங்கிரிக்கு போகணும்,
அதுக்கு ரூட் நான் கொடுக்குற வழி நான் சொல்கிறேன் இப்படின்னு ஊரை கொள்ளடிச்சு தின்ட்டு உட்காந்துருக்கிய அப்படிங்கிறாரு. நீரினில் குமிழி வத்த நிலையில்லாத காயம் என்று ஊரினில் பறையடித்து ஊதாரியாய் திரிபவர். இப்படியே சொல்லி சொல்லிக்கின்னு ஊரில் சோறு வாங்கி தின்னுக்கினையும் இருப்பான். சீரினில் உனக்கு ஞான சித்தி செய்வேன் பாரண, வா உனக்கு உபதேசம் பண்ணுறேன். இவனுக்கே வாழ வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, இவர் அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. சீரினில் உனக்கு ஞான சித்தி செய்வேன் பாரண, நேரினில் பிறர் பொருளை நீளவும் கைக்கு பற்றுவார். பகல் கொள்ள அடிக்கிறவன் அப்படிங்கிறாரு. காவியும் சடைமுடியும் கமண்டலங்கள் ஆசனம், தாவுரு திராட்சை யோக தண்டு கொண்ட மாடுகள், தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே, பாவி என்ன வீடெல்லாம் பருக்க கேட்டு அலைவரே. வீட்டில் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் சிவஞானையா போட்டேன், துறவு பூண்டுட்டேன், நான் சாமியார் ஆகிட்டேன்னு உத்தராட்சி கோட்டையை கட்டிக்கினு காய் உடைய ஆட்டிக்கினு ஊர் ஊராக வந்து சோறு பிச்சை எடுத்து சோறு தின்னுங்கன்னு தடி மாட்டு மாதிரி கொழுத்து போய் நிற்பான். இவன் எந்த சிவஞானத்தையும் பார்க்குறான்ல, அதான் சொல்கிறாரு. காவியும் சடைமுடியும் கமண்டலங்கள் ஆசனம், கமண்டலங்கள் ஆசனம், தாவுரு திராட்சை யோக தண்டு கொண்ட மாடுகள், தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே, பாவி என்ன வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரே. ஒவ்வொரு கூட போய் பிச்சை எடுத்துட்டு நிற்பான், அங்கே போனாட்டியாக கஷ்டப்பட்டுன்னு கிடப்பான் அப்படிங்கிறான். முத்திச்சேர சித்தி இங்கு முன்னிருப்பேன் பாரண, முத்திசேர சித்தி இங்கு முன்னளிப்பேன் பாரண, சத்தியங்கள் சொல்லி எங்கும் சாமி வேடம் பூண்டவர், நித்தியம் வயிர் வளர்க்க நீதி ஞானம் பேசியே, பக்தியாய் பணம் பறித்து பாழு உலகில் வீழ்வரே. இப்போ இவனு என்னன்னாக்க, இந்த சோசியலிசம் சொல்கிறது உனக்கு வந்து கிரகம் கழிக்கிறேன் சாந்தி பூசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குறிப்பு சாமி பேர சொல்லிக்கினேன், இவனு உங்கள் கொள்ளடிச்சு சாப்பிட்டுக்கின்னு இருக்கான் அப்படிங்கிறாரு. இப்படி நம்மளுக்கு இந்த சிலப்பதிகார அது மணிமேகலை இல்லாமல் பெரும்பாலான, அதுவும் குறிப்பாக இவர் சிவவாய்க்கார் எழுதின அந்த நூல்களில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே சாதிபேதங்கள், ஆண் பெண் வேறுபாடு, மூட நம்பிக்கை, வேதாந்த கோட்பாடு அனைத்தையும் தகர்த்தெறிகிற அளவுக்கு, இதை விட வந்து ஒரு கடுமையாக வந்து ஒரு சொல்கிறதுக்கு சொல் இல்லைன்னு தான் சொல்லணும். முதல் சனாதன எதிர்ப்பு அங்கே, ஆமாம் அங்கே தான் இவனை சொல்கிறதெல்லாம். இந்த பக்கம் சனாதன எதிர்ப்பும்பா அந்த நாள் அங்கே அங்கே போய் தான் கை கொடுத்துக்கணும் உட்காந்துருப்பான். இவன் வீட்டில் உலகத்து அப்போ சாமி படம் பூரா வீட்டில் இருக்கும், எல்லா ஐயரும் வந்து இவங்க வீட்டில் வந்து பஜனை பாடுவாங்க, இவங்களுக்கு ஆசி வழங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கேட்டாக்கா நாங்கள் வந்து சனாதான எதிர்ப்பு அப்படிம்பான். இங்கே இல்லை, அப்புறம் கேட்டாக்கா பெரியார் வந்து தான் பகுத்தறிவு ஊட்டினார், கோமணங்கட்ட விட்டார் அப்படிம்பான். அது அதுக்கு முன்னாடியே அவங்க அடித்த அடி, இந்த அடியை பெரியார் கூட அடிக்கலை, இவரை கூட அடிக்காத அந்த அளவுக்கான அடியை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி உங்களுக்கு வேறு நூல்னு பார்க்கணுன்னாக்கா இது தான் நம்மளுக்கு இருக்கிற தரவு. அதுக்கு அடுத்தது இப்போ இவ்வளவு ஏன் நம்ம இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி இப்போ இதை பேசியிருக்கோம் அப்படின்னாக்கா, எதிர்கால பிள்ளைகளுக்கும் தமிழ் தேசிய சிந்தனை உணர்வாளர்களுக்கும் தான் இந்த கருத்தை நம்ம புகுத்துறோம். நான் பேசுகிற கருத்து நிறைய பேருக்கு வந்து தவறான கருத்தாக இருக்கலாம், பிடிக்காத கருத்தாக இருக்கலாம். யாருக்கு இருக்கான்னா, வேதாந்தத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது, அது பிடிக்கலன்னா தான் நான் சொல்கிறது சரின்னு பொருள். அவங்களுக்கு இது ஏற்றுக்காத கருத்தாக இருந்தால் நான் சரியான கருத்தை சொல்கிறேன்னே பொருள். சித்தாந்தத்தில் அறிவே தெளிவானது என்ற கருத்தியல் கொண்டவர்களுக்கு இதில் ஏற்பு இருக்கும். ரெண்டாவது, தமிழ் தேசிய ஓர்மையை தேடி தான் நாம் இதை ஆசீர்வகத்தையே நம்ம கையில் எடுக்கிறோம். ஆனால் நான் எழுதுகிற நூலுக்கு தமிழர் தேசியத்தின் ஆணிவேர் ஆசீர்வகம்ங்கிற தலைப்பில் தான் இந்த நூலை எடுத்துக்கின்னு இருக்கேன். எனக்கு எப்படியாவது இந்த குடியை ஒன்றாக்கணும், இந்த குலத்தை ஒன்றாக்கணும், தமிழ் இனங்கிற ஒற்றை புள்ளிக்குள்ளால் திரண்டு நிற்கணும், போதும் 2000 வருஷமாக நம்ம அடிச்சிக்கின்னு பிரிஞ்சு நின்று பிறர் ஆளை நாம் அடிமையாக இருந்தோம், நம்மளுக்குள்ளே நான் பெருமையாக நினச்சிக்கலாம், என்னை விட அவன் கீழேன்னு நினச்சிக்கலாம், நான் இன்னொருத்தவனும் கீழேங்கிறது எனக்கு தெரியாது, அதை நினச்சி நான் வெக்கப்படணும், எனக்கும் கீழே ஒருத்தன் இருக்காங்கிறத நினச்சி நான் பெருமைப்படுறதை விட நானே இன்னொருத்தவனும் கீழே இருக்கேங்கிறன்னு நினச்சி வெக்கப்படணும்.
இப்போ பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர பஞ்சமன் நால்வரணமாக்கி ஒவ்வொரு குலத்துக்குள்ளாலேயும் பல்வேறு குடிகளை பிரித்து ஒவ்வொரு குலத்துக்கும் சாதிகளாக்கி குலங்களை குடிவழி குலங்களை சாதிகளாக்கி அந்த சாதிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் புராணங்களை எழுதி அந்த புராணங்களுக்கு புறாமே இந்த குடியை விட நான் உயர்ந்தவன் அந்த குடியை விட நான் உயர்ந்தவன்னும் அந்த புராணங்கள் ஒவ்வொன்றும் கடவுளோடு தொடர்பு படுத்தி நான் இந்த கடவுள் வழியாக வந்தவன் நான் அந்த கடவுள் வழியாக வந்தவன் அப்படின்னு படுத்தி இன்றைக்கு இருக்கிற குடிகள் அந்த சாதியை பொய் புராணத்தை நம்பி என் சாதிக்கு அந்த புராணம் இருக்குது ஓன் ஜாதிக்கு அந்த புராணம் இருக்குது ஓன் ஜாதியை விட என் ஜாதி பிரித்து அப்போ இந்த மாதிரி முட்டாளத்தனத்தில் சாதியை கௌரவம் பார்க்குற எதிர்கால பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடிக்க இருக்கிற சாதிய புராணங்கள் முதல்ல பொய்யானது. அது விஜயநகர ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு தமிழர் குடிகளை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி எந்த சாதி புராணமும் இங்கே இல்லை, எந்த குடிக்கும் சாதி புராணம் கிடையாது, திட்டமிட்டு நாயக்கர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. எனவே அந்த சாதிய குப்பைகளை புறந்தள்ளி சாதிய பாகுபாட்டை ஒதுக்கி நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ்தாய் பிள்ளைகள் என்ற ஒரு ஓர்மையில் வர வேண்டும். இப்போ தமிழ் இனம் என்றாலே ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மரத்தினுடைய ஒரு 10 பேர் பெருவேர் இருக்கும். அந்த 10 பெரிய வேர்கள் தான் குலம் என்பது. ஒவ்வொரு வேருக்கும் கிளைவேர்கள் இருக்கும். அந்த கிளைவேர்கள் தான் குடி என்பது. இப்போ ஒரு குடி வன்னியர் என்று ஒரு குடியை எடுத்துக்கொண்ட ஒரு குலம், வன்னியர் என்பது குடியல்ல, வன்னியர் என்பது குலம். அந்த வன்னியருக்குள்ளால் 120 குடி இருக்குது. காலிங்கராயர், தெனவராயர், மரக்கராயர், கச்சராயர், சேதராயர், படையாச்சி, நயினார், சம்டியார், இப்படி இதெல்லாம் குடிப்பட்டம்பாங்க. அப்போ ஒரு குலத்துக்குள்ளால் இருக்கிற அத்தனை குடிகளும் மன உறவு கொள்வனை கொடுப்பனே இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற குடிகள் ஒருங்கிணைஞ்சது தான் குலம். இப்படி ஒரு 10 குலம் 15 குலம் தமிழகத்தில் இருக்குது. ஒவ்வொரு குலத்துக்குள்ளாலேயும் பல்வேறு குடிகள் இருக்குது. இப்போ நம்ம குலமாக இணைஞ்சிருக்கோம், குடிகள் குளமாக அணிஞ்சிட்டோம். இப்போ 10 குளமாக நிற்கிறோம். இப்போ நம்ம தேடுறதும் எதிர்பார்ப்போம் நம்மளுடைய பெருமுயற்சியும் இந்த பெருவேர்களை மரத்தோடு சேர்க்கணும். பெருவேர்கள் தனித்தனியாக நிற்கிது, சிறுவர்கள் பெருவேர்கள் ஆகிட்டுது, பெருவேர்கள் மரத்தில் தான் நிற்கிது. அந்த மரத்தில் நீங்கள் போய் இணையும் போது தானே மரம் இந்த இனமாக மாற முடியும், ஒன்றாக முடியும். அப்போ இந்த 10 குளங்களையும் ஒருங்கிணைச்சு நம்ம இனமாக மாறணுங்கிறது தான். எப்படி குடிக்குள்ளால் குலத்துக்குள்ளால் இருக்கிற குடியில் உயர்வு தாழ்வு இல்லையோ, அப்படி இனத்துக்குள்ளால் இருக்கிற குலங்களும் உயர்வு தாழ்வு இல்லை. எல்லா குலங்களும் சமமாக அண்ணன் தம்பியா சித்தப்பம் பெரியப்பனா அப்படி ஒன்று சேர்ந்து ஒரு இனமாகணுங்கிறதுக்காக தான். அப்போ அங்கே போகும்போது நம்மளுக்கு சமரசமற்ற ஒரு சமரசத்தன்மை கொண்ட ஒரு கோட்பாடு, மெய்யியல் கோட்பாடு தேவைப்படுகிறது. ஒன்றாக இணையும் பொழுது சைவம் வைணவனுக்கு முரணாக நினைப்பான், வைணவன் சைவனுக்கு முரணாக நினைப்பான். அப்போ நீ பூசை போட்டுக்கணும், ஆதிசிவன் தான் எங்களுக்கு, நாங்கள் சைவம், தமிழர்கள்லாம் நாங்கள்லாம் சைவர்கள்னாக்கா வைணவர் வந்து சேர முடியாது. அப்போ வைணவமும் சைவமும் ரெண்டும் தான் சேர்ந்ததே வச்சுக்கோம் அப்படின்னு போனாக்கா இஸ்லாமியர்கள் இங்கே வர முடியாது, கிறித்தவர்கள் வர முடியாது. அதில் இருக்கிறவங்க தமிழன், தமிழன் தான் அங்கே போயிருக்கா. ஆனால் எல்லாத்துக்கும் மூலமான மெய்யியல் இருக்குல்ல, ஆசிவங்கிற மெய்யல் தான் தமிழருடைய அடிப்படை மெய்யலுங்கும்போது அங்கே எல்லாருமே வந்து நிற்க முடியும். இஸ்லாமும் அங்கே வந்து நிற்க முடியும், அதனுடைய மூலமாக அது தான். கிறித்தவமும் அங்கே வந்து நிற்க முடியும், அதனுடைய மூலமாக அது தான். சைவமும் அங்கே வந்து நிற்க முடியும், அதனுடைய மூலமாக அங்கே தான் இருக்குது. வைணவமும் மூலமாக அங்கே தான் இருக்குது. எல்லாமே அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். அதனால தான் நம்ம தமிழர் என்ற இனம் என்று ஒன்றாகும் பொழுது நமக்கான மெய்யியல் கோட்பாடு ஆசிவகம் என்ற புரிதலோடு தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது தான் நாம் குடி பாகுபாடு அற்ற ஒரு தமிழர் இனம் என்ற ஓர்மையில் அணிதிரள முடியும் என்ற ஆர்வத்துட்டு தான் இத்தகைய கருத்துக்களை நாம் முன்வைக்கிறோம். நாம் ஆசிவகம் சார்ந்து ஆய்வு செய்தது, ஆசிவகம் என்ற தத்துவியல் கருத்தியல் ஒரு மலை போன்றது என்றால் அதில் ஒரு மண் போன்ற அளவுக்கு தான் என்னுடைய ஆய்வு இருக்கிறது. எனக்கு வரும் பின் சந்ததிகள், பிறங்கடைகள் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கின்றேன். இதை கொண்டு இன்னும் மேலும் அவர்கள் விரிவாக ஆய்வு செய்யும் பொழுது ஒருவேளை அந்த சித்தர்களின் மரபொழி வந்த நம் வருங்கால பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை ஆற்றல் சித்தர்களுடைய அருளால் தூண்டப்பெற்று
மீண்டும் எந்த நிலைக்கு இருந்தமோ அந்த அளவுக்கு ஆசிவக மெய்யியலை அவர்களால் தேடி கண்டுபிடிக்க முடியும் என்ற ஒரு பேராசையும் கூட. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆசிவக கருத்தியலை முன்வைக்கின்றோம். எனக்கு ஆசிவகத்தை பற்றி முழுக்க தெரியும் என்று நான் சொல்லவில்லை. எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு ஒரு மண் அளவுக்கு தான் தெரிஞ்சது. இது பெருங்கடல். ஆசிவகம் என்பது பெருங்கடல். அவரவரை அவரவருக்கு ஆன வழியில் தேடி பார்க்கட்டும், ஆய்வு செய்து பார்க்கட்டும், இன்னும் தரவுகளை சேகரிக்கட்டும் என்ற அவாவோடு தான் இந்த செவியை கொடுக்கின்றேன். ஐயா, இப்போ இந்த ஆசிவகம் என்கின்ற இந்த ஒரு ஒரு அறிவொளி, இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஞான ஒளி வந்து இந்த மக்கள் தமிழர் குடி மக்கள் அனைவருக்கும் பாய்ந்து, தமிழர் குடி மக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைதான் என்பதை உணர்ந்து, அவர்கள் யாவரும் சமநிலை அடைய வேண்டும் என்கிற தங்களது நோக்கமானது நிறைவேற வேண்டும் என்று நாம் எல்லாமல்ல இறையை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதுவரை உங்களுடைய ஆசிவகம் தொடர்பான கருத்தியலை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். இதுவரை செய்மடுத்திருந்த வையந்தழி வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் TN மீடியா 24 நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் TN மீடியா 24 உடன். நன்றி, வணக்கம்.